நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு மிக இளம் வயதிலேயே ஒரு விபத்து ஏற்பட்டு அதன் மூலமாக தண்டுவடம்னு சொல்கிறோம் இல்லையா, முதுகு தண்டில் பாதிக்கப்பட்டு அந்த தண்டுவடத்தின் மூலமாக படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு 50 வயதுக்காரருடைய ஜாதகத்தை பார்க்க போகிறோம். ஜாதகம் பார்க்க வந்தவுடனே அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே சில நிமிடங்களில் அவர்களுக்கு முன்பு என்ன நிலையில் இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய ஜோசியன் இல்லையானா, ஜாதகத்தை ஒரு சொந்தக்காரர் தான் கேட்குறார். ஐயா, என்னுடைய உறவினர் அப்படின்னு சொன்னவனே, 23 வயதிற்கு பிறகு வாழ்க்கையில் எந்த சுகங்களையும் அனுபவிக்காத ஜாதகம் அப்படின்னு நான் ஆரம்பித்தேன். இது வரைக்கும் திருமணமாகலை. 23 வயதிற்கு பிறகு இவர் எந்த சுகத்தையும் அனுபவிக்கலை, இவர் நன்றாக இல்லைன்னு நான் ஆரம்பித்த உடனே அந்த உறவினரே சொல்லிட்டார், ஐயா இவருக்கு 2001 இவருக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு, அது வரைக்கும் இவர் நல்லா நடமாடிக்கிட்டு இருந்தவர், ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு அந்த விபத்தின் காரணமாக முதுகில் தண்டுவடத்தில் அடிபட்டு அதை ரெக்கவர் பண்ண முடியாமல் அப்படியே படுத்த படுக்கையாக இருக்கிறார். மாதம் ஒரு 50,000 ரூபாய்கிட்ட செலவாகுது. ஆனால் செலவு செய்யக்கூடிய ஒரு தகுதியில் இருக்கிறாருன்னு கடகடன் அவரே சொல்லிட்டார். சில விஷயங்களை நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது அவங்களே என்னன்றதை சொல்லிடுவாங்க. சில பேர் தான் வந்து ஜோதிடர் சொல்லட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. நான் இதை வந்து அவருக்கு விபத்து நடந்ததுன்னு சொல்லலை, ஆனால் நான் ஆரம்பித்தது எப்படி அப்படின்னு சொன்னால், 23 வயதிற்கு பிறகு என்னுடைய கணிப்பில் மகர லக்னத்திற்கு வரக்கூடாத சூரிய தசைன்னு சொல்கிறேன். இப்போது திரையில் ஜாதகம் வருகிறது. ஜாதகத்தோடு போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது திரையில் ஜாதகம் வந்து விட்டது. தன்னுடைய 2001 முதல் 22 வருடங்களாக படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். 13/7/1974 இரவு 7:55 திருநெல்வேலிக்கு அருகே பிறந்த ஜாதகம். மகர லக்னம் 2 குரு, 4 சந்திரன், 5 சுக்கிரன் கேது, 6 சூரியன் புதன் சனி, 7 செவ்வாய், 11 ராகு. பிறக்கும் போது 2 வருடம் 5 மாதம் 5 நாட்கள் மீதம் இருக்கின்ற அஸ்வினி நட்சத்திரத்தில் கேதுவின் திசையில் பிறந்தவர். தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற திசை அமைப்புகளை பார்த்தீங்கன்னா, இப்போ ராகு தசை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த ராகு தசையில், ராகு தசையில் குரு பக்தி 31/8/2022 2 23/1/2025 இன்னும் 1 வருஷத்துக்கு ராகு தசையில் குரு பக்தி நடக்கப் போகிறது. திரையில் இப்போது ராசி கட்டம் வந்துவிட்டது. இப்போ நவாம்ச கட்டத்தையும் சொல்லிடுறேன். சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் கொஞ்சம் ஓரளவிற்கு எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு நவாம்ச அமைப்புகளையும் அவசியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நவாம்சம் ரிஷப லக்னம், ரிஷபத்திலேயே குரு, மிதுனத்தில் சூரியன் சந்திரன். நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் இல்லை, நவாம்சத்தில் லக்னத்திலிருந்து எண்கள் இல்லை என்கின்றதுனால நவாம்ச லக்னமே சுப வர்க்கத்தை குறிக்கக்கூடியதற்கு மட்டுமே என்பதனால நவாம்சத்தில் மறைவு ஸ்தானங்கள் இல்லை, நவாம்சத்தில் பார்வைகள் இல்லை, நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் போன்ற ஸ்தான பலங்கள் எதுவுமே இல்லை. ஏற்கனவே அப்படி சொல்லியிருக்கேயா, எல்லாம் தப்பு. சரி, இந்த இடத்துல ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சந்திரன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், மகரத்தில் புதன், கும்பத்தில் சனிராகு, மீனத்தில் செவ்வாய். சரி, இப்போது மீண்டும் ராசி கட்டம் வந்துருச்சு. விபத்து இவருக்கு நடந்ததுன்னு நான் சொல்லலை. 23 வயதிற்கு பிறகு சூரிய தசை வந்துருச்சு இவருக்கு, அட்டமாதிபதி தசை. அட்டமாதிபதி கடுமையான பாவத்துவத்தில் இருக்கிறார், 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். ஆக சூரிய தசை, அதனை அடுத்து சந்திர தசை, இருள் சந்திர தசை. 4ஆம் இடத்தில் திக்பலமாக இருந்தாலும் அமாவாசைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10வது நாளைக்கு அஷ்டமி நவமி தசமி தேதிக்கு கிட்ட வந்துவிட்ட ஒரு இருள் சந்திர தசை. அதனை அடுத்து நீச்சனுடைய செவ்வாய் தசை. இந்த அமைப்புகளை வச்சு என்னுடைய முதல் டக்குன்னு எடுத்த உடனே நான் இப்படி ஆரம்பித்தேன், 23 வயதிற்கு பிறகு வாழ்க்கையில் எந்த விதமான சுகங்களையும் அனுபவிக்காத ஜாதகம், இன்று வரைக்கும் திருமணம் ஆகாத ஜாதகம்னு நான் ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே அவர் ஐயா வந்து 2001 இவருக்கு வந்து விபத்து ஏற்பட்டது, அந்த 2001 விபத்து ஏற்பட்டது, அதிலிருந்து இவர் படுத்த படுக்கையில் இருக்கிறார், தண்டுவடத்தில் அடிபட்டு அதிலிருந்து இவர் ரெக்கவர் ஆக முடியாமல் நிலைமையில் இருக்கிறாரு. மாதம் ஒரு குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் மருந்து மாத்திரைகள் போன்றதுக்கு இன்றைக்கும் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். பலவித வைத்திய முறைகளை பார்த்தும் இன்னும் அவர் ரெக்கவர் ஆகலை. அவர் ரெக்கவர் ஆவாரா ஆக மாட்டாரன்றதுக்காக தான் கேள்வி அப்படின்னு வந்துட்டார்.
இதில் பலவிதமான அமைப்புகள் இருக்கின்றன. நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவம், நட்சத்திரங்களின் அடிப்படையில், சாரத்தின் அடிப்படையில் கிரகங்கள் பலன் செய்யவே இல்லைன்னு. கிரகங்கள் பாவக சுபத்துவம், பாவக பாவத்துவம், கிரகங்களின் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளின் ஏற்பதான் பலன்கள் இருக்கின்றன என்பதை இந்த சமீப காலமாக மிக அழுத்தி சொல்லி வருகிறேன். அதற்கும் ஒரு உதாரண ஜாதகம், உதாரணமாக பார்க்க போனால் சூரிய தசையில் அவருக்கு விபத்து, சூரிய தசை புதன் புக்தியில் விபத்து. என்னுடைய மாணவர்கள் யாராக இருந்தாலும் இப்போது நான் சொல்வதற்கு முன்பாக எந்த அந்தரத்தில் அவருக்கு விபத்து ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கணிச்சிருக்கணும். நான் இப்போ சொல்லத்தான் போகிறேன். திரையில் ஜாதகம் தெரிகிறது. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி மகர லக்னத்திற்கு வரக்கூடாத சூரிய தசை என்னுடைய பாவத்துவ சுபத்துவ அமைப்புகளை நிரூபிக்கின்ற தன்மையாக மகர லக்னத்திற்கு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வரவே கூடாத சூரிய தசை, வந்தாலும் பாவத்துவமாக இருக்கக்கூடாத சூரிய தசை, சூரியனும் சனியும் சேர்ந்தால் சனியும் கெட்டார் சூரியனும் கெட்டார் அப்படிங்கிறது அடிக்கடி ஆன்லைன் வகுப்புகள்லையும் லைவ்களையும் சொல்லித்தரேன் இல்லையா. சேரவே கூடாத கிரகங்கள் சூரியனும் சனியும், பார்த்து கொள்ளவே கூடாத கிரகங்கள் சூரியனும் சனியும், அப்படி இருந்தும் அதற்கு ஒரு ரெமெடி இருக்கணும். இங்கே பாருங்க, அந்த பார்க்கவே கூடாத சேரவே கூடாத கிரகங்களை பார்த்தாலும் குரு இங்கே 8ஆம் இடத்தை பார்க்கிறார், அவர்களையும் பார்க்கிறார். முதலில் பாவத்துவம், பிறகு சுபத்துவம். இங்கே குருபார்வை இல்லைன்னா அந்த இடத்துல அவர் இறந்திருப்பார். 8ஆம் இடத்திற்கு குறுபார்வை இருக்கதால் படுத்த படுக்கையாக என்ன இருக்கிறார், 8ஆம் இடத்திற்கு குறுபார்வை இருப்பதால். இங்கே பாருங்கள், 8ஆம் அதிபதி 6ஆவது வீட்டில் அமர்ந்து, 6ஆம் அதிபதி 6ஆவது வீட்டிலேயே அமர்ந்து, 8ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் பாபரான சனியுடன் சேர்ந்து இருவரும் பாவத்துவமாகி, லக்னாதிபதி சனி அங்கே சேரவே கூடாத அட்டமாதிபதியுடன் சேர்ந்து அஸ்தமனமும் பெற்று, லக்னாதிபதி சனி அங்கே 11 டிகிரிக்குள்ள அஸ்தமனமாக இருக்கிறார், லக்னாதிபதி அஸ்தமனமும் பெற்று, இந்த இடத்துல குரு பார்வை அவருக்கு இல்லை என்றால் லக்னாதிபதிக்கும் குரு பார்வை, 8ஆம் இடத்திற்கும் குரு பார்வை. குரு பார்வை இல்லை என்றால் இந்த இடத்துல விபத்து, கடுமையான ஆயுளிருந்தே ஆக வேண்டும் என்பதன் அடிப்படையில் நான் சொல்லுகின்ற இந்த மிக நுண்ணிய தத்துவ அமைப்புகளை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ எப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆக்சிடென்ட் நடக்கும்ன்றதை புரிஞ்சிருக்கும். இப்போ கேள்வி கேட்டவரே என்கிட்ட, ஐயா இவருக்கு என்ன நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும் இவர் என்ன அப்படின்ற ஒரு சோதனை ரீதியில் கேட்டிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட சொல்லியிருக்க முடியும். அப்படிலாம் ஒன்றும் ஒரு கணக்குகளை போடும்போது, இப்போ நான் சொல்லக்கூடிய 6-8 கணக்குகள் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, எப்போவுமே 6-8 6-8 வரவே கூடாதுன்னு அடிக்கடி சொல்கிறேன்ல, அதுக்காக ஒரு எல்லா நிலைகள்லையும் இந்த மாதிரியான ஜாதகங்கள் வர்றதில்லை. அத்திப்பூத்தார் போல தான், யாரோ ஒருவர் 10,000 லட்சத்தில் ஒருவர் தான் நம்மில் ஒருவர் 20-25 வயசில் அடிபட்டு ஒரு 50 வயசு வரைக்கும் இப்படி இருக்கிறார். அப்போ இது ஒரு கடுமையான ஒரு பரிதாபத்திற்குரிய, ஆயினும் ஒரு பாவத்துவத்திற்கு உதாரணமாக காட்டக்கூடிய ஜாதகம். 2001 இப்போது மாணவர்கள் கணிச்சிருக்கணும் எந்த அந்தரத்தில் விபத்து நடந்திருக்கும்ன்ட்டு, விடையையும் சொல்லிடுறேன். இதை கணித்தவர்கள் நீங்களே உங்களுக்குட்ட ஒரு ஷொட்டு வாங்கிக்கோங்க, முதுகில் ஒரு தட்டு தட்டிக்கோங்க, நானே தட்டின மாதிரி. சஷ்டாஷ்டகம் என்று சொல்லப்படக்கூடிய ராகு அந்தரத்தில் அவருக்கு விபத்து, சூரிய தசை புதன் புக்தியில், 8ஆம் அதிபதியான சூரியன், 6ஆம் அதிபதியான புதன், இவர்கள் இருவரும் 6ஆம் வீட்டில் விபத்தை குறிக்கக்கூடிய அமைப்பில் சனியோடு இணைந்து பாவத்துவமாக இருக்க, அங்கே சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடிய நீச்ச செவ்வாயின் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற ராகுவின் அந்தரத்தில் இவருக்கு விபத்து. அந்த விபத்து நடந்ததுலேருந்தே இவருக்கு ஒன்றும் சரியில்லை, முதுகு தண்டுவடம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அன்னையிலிருந்து விபத்திலிருந்து காப்பாற்றி வைத்து வீட்டில் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 22-23 வருஷங்கள் முடிய போது என்ன ரெக்கவர் ஆகலை. நான் எடுத்தவொடனே கல்யாணம் தான் ஆகலைன்னு சொன்னேன். இங்கே கல்யாணத்திற்கான அமைப்புகளை பாருங்கள், 7ஆம் இடத்தில் நீச்ச சனி, 7ஆம் இடத்தில் நீச்ச செவ்வாய், 7ஆம் அதிபதி கடுமையான பாவத்துவம், அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார். அவரே நீச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஒரு தசாநாதன் நீச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருப்பது கடுமையான அமைப்பு. ஆக மகர லக்னத்திற்கு வரக்கூடாது என்று நான் அடிக்கடி சொல்லுகின்ற சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் அப்படியே வரிசையாக வந்து இப்போது ராகு தசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த ராகுவும் நீச்சனுடைய வீட்டில் தான் உட்கார்ந்திருக்கிறார். சூரியன் 6ஆம் அதிபதி தனக்கு பிடிக்காத சனியோடு அங்கே பாவத்துவமாக இருக்க, இந்த இடத்துல 1-8 குடையவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க, 1-9 குடையவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. இந்த பாச்சாலாம் அந்த இடத்துல பலிக்கவே பலிக்காது. எந்த இடத்துல பாவத்துவத்தை எடுக்கிறோம், எந்த இடத்துல சுபத்துவத்தை எடுக்கிறோம் என்கின்ற ஒரு புரிதல், ஒரு கணக்கு வந்து விட்டாலே என்ன நடக்கும், ஏது நடக்கும், ஆயுள் எவ்வளவு தூரம் நடக்கும். இந்த இடத்துல இன்னும் ஒன்று, லக்னத்தில் குரு இருந்து லக்னம் சுபத்துவமாக இருந்தால் கூட இது நடந்திருக்கார், ரெக்கவர் ஆயிருப்பார். தசாபக்திகள் கடுமைதான், லக்னமும் பாவத்துவம், லக்னாதிபதியும் கடுமையான எரிச்சல் ஊட்டுகின்ற தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லக்னாதிபதியை குருபாக்கலைனாலும் அந்த இடத்துல ஆயுள் கண்டம்.
இங்கே லக்னாதிபதியை குறி பார்க்கிறார். விபத்திற்கு பிறகு பிழைத்திருக்கிறார், இயங்கத்தான் முடியல. லக்னாதிபதி 6-8 குடையவர்களோடு இணைந்து அங்கே இருக்க குருவின் பார்வையால் இவர் பிழைத்திருக்கிறார். லக்னாதிபதியே ஆயுள்காரன். ஜோதிடம் எப்படியெல்லாம் ஒரு உண்மையை நமக்கு சொல்லி காட்டுதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஆயுள் காரகன் லக்னாதிபதி, 8-ஆம் அதிபதி, மூவரும் குருவின் பார்வையில், 8-ஆம் இடமும் குருவின் பார்வையில். ஒரு சுபத்துவத்தின் அமைப்பை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு படிநிலை அமைப்பு. ஒரு விபத்து நடக்கிறது, ஒரு பாவகம் அப்படியே என்ன செயலை செய்ய வேண்டுமோ அந்த செயலை தருகிறது. ஆனால் அந்த பாவகத்தின் விளைவுகளை எந்தெந்த லிங்க், எந்தெந்த பாவகங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது. 8-ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. 8-ஆம் இடம் சுபத்துவமாக இல்லைன்னா ஆயுள் அங்கே போயிருக்கும். குருவின் பார்வையால் 8-ஆம் இடம் சுபத்துவம், 8-ஆம் அதிபதி சுபத்துவம், ஆயுள் காரகன் சுபத்துவம். ஆகவே ஆயுள் கண்டம் ஏற்படவில்லை. விபத்து நடந்து 25 வருடங்களாக அவர் இயங்க முடியாத படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவர் படுத்த படுக்கையாக இருப்பதற்கான காரணம் லக்னாதிபதி பாவத்துவம். லக்னம் கடுமையான பாவத்துவம், நீச்ச செவ்வாயால் லக்னம் பார்க்கப்படுகிறது. லக்னாதிபதியே தனக்கு ஆகாத சூரியனோடு இணைந்திருக்கிறார். ஆக இந்த இடத்துல சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் வந்த காரணத்தினால், தசைகள் வரல, இது நடக்க சுக்கிர சனி புதன் தசைகள் நடந்தது, வாழ்க்கையே வேற மாதிரி போயிருக்கும். என்னுடைய கணிப்பு அவருக்கு கல்யாணம் ஆகலைன்றதான் ஆக இருந்தது. 50 வயசு ஆச்சு, என்ன கல்யாணமே அவருக்கு ஆகல. 21-22 வயசுக்கு பிறகு சுக்கரதசை முடிஞ்சது இருக்கு. பிறகு சுக்கரதசை வரைக்கும் நல்லா இருந்திருப்பார். வசதியான குடும்பம், வாடகையே வருது அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட அமைப்புகளில். 50,000 ரூபாய்க்கு மேல வாடகை வருது. அந்த வாடகையை வைத்து அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் அமைப்பு. அதை வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறார். அப்பா எப்படிங்க அப்படின்னு கேட்டார். அடுத்த வருஷம் அப்பா ராகுதச சனிபக்தியில, சஷ்டாஷ்ட சனிபக்தியில் அப்பா இறந்து போவார்னே, என்ன சிம்மத்தை சனி பார்க்கிறார். ஆமாங்க, இப்போவோ அப்போவோன்னு இருக்கிறார், 1 வருஷம் தாண்ட மாட்டார்னார். அடுத்த வருஷம் ராகுதசையில் சனிபக்தி ஆரம்பிக்குது. ராகுதசையில் சனிபக்தி சஷ்டாஷ்டகம், ராகுதசையில் புதன் பக்தி சஷ்டாஷ்டகம். இந்த சஷ்டாஷ்டக அமைப்பை நான் சொன்னதற்கு பிறகு நிறைய மாணவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க, ஜோதிடர்களும் புரிஞ்சுக்கிறீங்க. ஆமாங்க, அப்பா வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு மாதிரியான ஸ்டேஜில் தான் இருக்கிறாரு. அப்பாவும் அம்மாவும் இன்னும் இருக்கிறாங்க. அதற்கு என்னென்னா, சந்திரன் 4-ஆம் இடத்தில் திக்பலமாக இருப்பது, சந்திரன் 4-ஆம் இடத்தில் திக்பலமாக இருக்கக்கூடிய தன்மை, 9-ஆம் அதிபதி 9-ஆம் வீடு, ஒரு நிலையில் 9-ஆம் அதிபதி ஆட்சியாகவே இருக்கிறார். அப்போ இந்த காரக அமைப்புகள் ஆதிபத்திய அமைப்புகளில், ஆதிபத்திய அமைப்புகள் வலுவாக இருக்கும்போது எத்தகைய உறவுகள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கின்றன என்பதையும் புரிந்து கொண்டு அதன் மேலே சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளை வைத்து பார்க்கும் பொழுது என்ன நடக்கும், ஏது நடக்கும், தசாபக்திகளின் அடிப்படையில் எல்லாத்தையும் கோர்வையாக பார்க்கறதானங்க ஜோதிடம். எல்லாத்தையும் கோர்வையாக பார்க்க வேண்டிய அமைப்பு ஜோதிடத்திற்கு கண்டிப்பாக வந்து விடுகிறது இல்லையா? அப்ப எல்லாத்தையும் கோர்வையாக பார்க்காமல் ஜோதிடத்தை எப்படி சொல்ல முடியும்? ஆக இங்கே லக்னம் பாவத்துவம், லக்னாதிபதி பாவத்துவம், பாவத்துவமாகி ஆனதற்கு பிறகுதான் லக்னாதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே முதலில் விபத்து நடந்து விட்டு இந்த விபத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு உடம்பு பிரயோஜனம் இல்லை, ஆனா அவர் உயிரோடு இருக்கிறார், படுத்த படுக்கையாக இருக்கிறார், இயங்க முடியாமல் இருக்கிறார், பேசுகிறார், சாப்பிடுகிறார், அவருக்கு ஒரு 50,000 ரூபாய் மாசம் செலவாகுது, எல்லாம் பண்றார். அவருக்கு தெளிவான சிந்தனை எல்லா அமைப்புகளும் இருக்கின்றன, ஆனால் அவரால் நடக்கத்தான் முடியாது. இங்கே வந்துருச்சா சனியுடைய பாவத்துவம் வந்துருச்சா? ஆக 6-8 குடையவர்கள் சனியோடு சேர்ந்திருப்பதால் ஏற்பட்ட பாவத்துவத்தின் அடிப்படையில் அங்கே அவருக்கு சூரிய பக்தி புதன், சூரிய தசை புதன் பக்தி ராகு அந்தரத்தில் அங்கே அவருக்கு விபத்து நடந்து அதிலிருந்து அவர் இன்று வரைக்கும் இயங்க முடியாத தன்மைகளில் இருக்கிறார். அதனை அடுத்து நடந்த தசைகளை பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தசை நான் சொன்னகின்ற கடுமையான பாவத்துவம், நீச்சனுடைய வீடு, தசாநாதனுக்கு நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறது கடுமையான அமைப்பு, நல்ல அமைப்பு கிடையாது. நீச்சனுடைய வீடு, நீச்சனோடு தான் அவர் பரிவர்த்தனை இருக்கிறார். நீச்சனின் வீடு தானே தேய்பிரை சந்திரனாகி அஷ்டமி நவமி திதியை தாண்டி விட்ட ஒரு சூழல், கிட்டத்தட்ட தசமி திதிக்கு அவர் வந்திருப்பார். இந்த மாதிரியான அமைப்பு இல்லை, கேந்திர அமைப்பு இல்லை, தசமி திதிக்கு கிட்டே வரக்கூடிய அமைப்பில் அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். அதனை அடுத்து அவருக்கு வேறு எந்த விதமான சுபத்தன்மை இல்லாமல் சந்திர தசை அவருக்கு ஆகாத தசை, அவயோக தசை. ஆக அந்த சந்திர தசை அவருக்கு நல்ல பலன்களை செய்யல. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னாலும் அம்சத்தை போது காட்டினேன் இல்லையா, லக்னாதிபதி அம்சத்தில் சனி ராகு சேர்க்கை, லக்னாதிபதி சனி அம்சத்தில் ராகு கூட சேர்ந்திருக்கிறாரு. தசையின் அமைப்புகளில் எந்த விதமான நல்லவைகளும் இல்லை. அதற்கடுத்து செவ்வாயை பார்த்தீர்களே, ஆனால் செவ்வாயும் நீச்சனாகி தசாநாதன் செவ்வாய் இப்போ போன தசை செவ்வாய் தசை 7வது இடத்துல நீச்சனாகி அவருக்கு வீடு கொடுத்த தேய்பிரை சந்திரனோடு பரிவர்த்தனையாகி அவரும் அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகள் இல்லாமல் லக்னத்தை பாவத்துவப்படுத்திய அமைப்புகளில் தான் இருக்கிறார். ஆகவே ஒரு இடத்துல ஒரு விபத்து நடக்க வேண்டும், அவர் ரெக்டிஃபை ஆவாரா ரெக்டிஃபை ஆக மாட்டாரா,
அவருக்கு ஆயுள் இருக்குமா இருக்காதா, அந்த விபத்தில் அவர் இறந்து போவாரா அல்லது நீடிப்பாரா என்பதை குறிக்கக்கூடிய நம்முடைய சுபத்துவ பாபத்துவ விதிகள் மிக அழகாக இந்த இடத்துல எப்படி பொருந்துகிறது என்பதை மாணவர்கள் பார்க்கணும். எட்டாம் இடத்தையும் எட்டாம் அதிபதியையும் ஆயுள் காரகனையும் குருபார்த்த காரணத்தினால் இவர் இருக்கிறார், இன்னும் இருப்பார், இன்னும் இருப்பார். ராகுதச சனிபுக்தியில தகப்பன் இறக்கப் போகிறார். எப்படி இறக்கப் போகிறார்? சிம்மத்தை சனி பார்த்து, சிம்மத்தை சனி பார்த்து ஒன்பதாம் அதிபதியுடன் சனி சேர்ந்து ராகுதசையில சனிபுக்தி சஷ்டாஷ்டகமாகி சிம்மத்தை பார்க்கின்ற சனியில தந்தை இறப்பார். அதனை அடுத்து புதன் புக்தி, அந்த புதன் புக்தியும் அவருக்கு நல்லா இருக்காது. அதே நேரத்தில் திருமணம் ஆகுமா? வாய்ப்பே இல்லைன்ட்டு, திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏழாம் பாவகம் முற்றிலும் பலவீனம், ஏழாம் பாவகாதிபதி அதைவிட பலவீனம். அப்போ திருமணம், சரி திருமணம் நடந்தால் என்ன நடக்கும்? குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகள் இங்கே பலவீனமாக இருக்கிறதே. அடிப்படை லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருந்தாலும் கூட ராகு கேதுக்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த அமைப்புகள் எல்லாமே ஒரு பெரிய அளவில் இல்லையே. ஆக எல்லா நிலைகளிலும் ஏழாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் முழுக்க முழுக்க பலவீனமாகி லக்னாதிபதி இந்த சனி சூரிய சேர்க்கை, சனி சூரிய பார்வைகளை தெல்ல தெளிவாக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகளில் புரிந்து கொண்டாலே அந்த இடத்துல மிக துல்லிய பலன்களை எடுத்துடலாம். சனியும் சூரியனும் சேருவது பார்ப்பது என்பது இருவரையும் எரிச்சலாக்கக்கூடிய லக்னத்தின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள், எந்தெந்த பாவங்கள் என்பதை உணர்த்தக்கூடிய சூழ்நிலை. இங்கே சனி லக்னாதிபதியாகி சூரியன் அட்டமாதிபதியாகி இருக்கின்ற காரணத்தினால் லக்னாதிபதியாகிய சனி அவரை படுத்த படுக்கையாக ஆக்கியிருக்கிறார். நடக்க இயலாத நிலைமைன்றது பாவத்துவ சனி, இயல்பான சனியோட குணம். அந்த பாவத்துவ சனி அங்கே நடக்க இயலாமல் ஆக்கிட்டார். எட்டாம் இடமும் எட்டாம் இட அதிபதியும் ஓரளவிற்கு சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் ஆறாம் இடத்தில் போய் எட்டாம் அதிபதி அமைந்த காரணத்தினால் அவருடைய தசையில் ஆறாம் அதிபதியுடைய புக்தியில் விபத்து நடந்து உயிர் மட்டும் போகாமல் உடல் இயங்கி கொண்டிருக்கிறது. இவ்வளவுதாங்க, கொஞ்சம் நுண்ணியமாக நுணுக்கமாக ஒரு விபத்து ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீள்வாரா மீள மாட்டாரா. எடுத்த உடனே நான் என்ன சொல்கிறேன், லக்ன சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம், அதனை அடுத்து தசாபக்திகள்னு வந்துடுறேன் இல்லையா. எடுத்த இடத்துல நான் ப்ரெடிக்ட் பண்ணது காரணம் அடுத்தடுத்த அவயோக தசைகள் வரக்கூடிய ஒரு நிலைமை. அதற்கு பிறகு பார்த்தா எட்டாம் அதிபதி வலுத்திருக்கிறார். எட்டாம் அதிபதி வலுத்திருந்தால் ஆயுள் கண்டிப்பாக நீட்டிப்பு உண்டு. நடக்கக்கூடிய ரெக்கவர் ஆவாரா? ரெக்கவர் ஆக மாட்டார். எப்படி ரெக்கவர் ஆக மாட்டார்? இன்னும் ஒரு 15 வருடங்களுக்கு அவருக்கு என்ன நடக்குது, ராகு தசை நடக்குது. இந்த ராகு 11 இடத்துல தான் இருக்கிறார். 11 இடத்துல இருந்தாலும் கூட அம்சத்தில் சனியோடு சேர்ந்து ராசியில் செவ்வாயின் நீச்ச செவ்வாயின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ராகு எப்படிப்பட்ட தன்மையிலும் பாவர்களுடைய வீடுகளிலே இருந்தாலும் கூட உச்சனுடைய வீட்டில் இருந்தால் அவர் யோக பலன்களை செய்வார். நீச்சனுடைய வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக செயலற்ற தன்மையில் அவயோக பலன்களை செய்வார். அவருக்கு அங்கே கூடுதலாக ஏதாவது ஒரு சுபத்தன்மைகள் இருந்தால் ஒழிய வேறு எந்த நிலைமையிலையும் அவர் வந்து நல்ல பலன்களை செய்ய போகிறதில்ல. சரி, பேசிக்காக ஒரு 50,000 ரூபாய் செலவு செய்கின்ற அளவுக்கு இவருக்கு சொத்து பத்துக்கள் இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஜாதகத்தின் யோக கிரகம்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரன் ஓரளவுக்கு ஆட்சியாக இருக்கிறார். ஐந்தாம் அதிபதி சுக்கரன் ஆட்சியாக இருப்பதும் லக்னாதிபதி நேரடியாக சூரியனுடன் சேர்ந்து பலவீனம் ஆனாலும் அஸ்தமனம் ஆனாலும் அதன் பிறகு சுபத்துவமாகி இருப்பு பீயிங்னு சொல்லப்படக்கூடிய உயிர் வாழக்கூடிய தன்மை, அந்த உயிர் வாழக்கூடிய தன்மையிலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய அளவுக்கு மாதம் 50,000 ரூபாய் வைத்தியம் பார்க்கறதுக்கு மட்டுமே செலவு செய்ய முடியும் அப்படின்னா அதுவும் ஒரு நிலையில் பகவான் கொடுத்த ஒரு கொடை. இத்தகைய கஷ்ட சூழ்நிலையிலையும் 50,000 ரூபாய் அளவுக்கு ஒரு வாடகை வருகிறது, அந்த வாடகையை வைத்து வைத்தியம் பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற போது அதுவும் ஒரு வகையில் ஒரு கொடுப்பினை இல்லையா. அதைத்தான் அந்த இரண்டாம் இடத்தில் தன வீட்டில் இருக்கக்கூடிய குரு, தன வீட்டில் இருக்கக்கூடிய குரு 6, 8, 10 பாவகங்களை பார்த்ததன் காரணமாக பணத்திற்கு பஞ்சம் இல்லை. 50,000 ரூபாய் படுத்த படுக்கையிலையும் வருது. 50,000 ரூபாய்க்கு மேலே 1,00,000 ரூபாய் வருதுன்னு சொன்னார். ஐயா 1,00,000 ரூபாய் ஒரு நிரந்தர இன்கம் இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த நிரந்தர இன்கம் இருக்குதுன்னா 2, 6, 10 பாவகங்களை அந்த முக்கோண அமைப்புகளில் குரு தொடர்பு கொண்டதால் அவருக்கு பணம் என்பது ஒரு நிலையில எந்த விதத்திலும் கஷ்டத்தை கொடுக்க முடியாத நிலைமையில் வந்து வைத்தியம் பார்ப்பதற்கு தேவையான வசதிகள் இருக்கின்றன என்பதை அந்த 2, 6, 10 முக்கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தன குடும்ப பாவகங்கள் குடும்ப தொழில் ஸ்தானங்களில் குரு தொடர்பு கொண்டதுனால வருது. ஆக
ஒரு ஒரு நிலையில எல்லா அமைப்புகள்லையும் எப்படிப்பட்ட தன்மைகள். இதுக்கு ஒரு இடத்துல வந்து காலசர்ப்ப தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அம்மா காலசர்ப்ப தோஷன்றதே இல்லைங்க. நான் சொன்னது மாதிரி சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொரு பாவகத்திற்கும் என்னென்ன பலன் நடக்குன்றதை பார்த்தீங்கனாலே, ஏன் 2001 அது ஏதோ ஒரு மாதம் சொன்னாங்க ராகு அந்தரம், அந்த 2001 ஏன் இந்த விபத்து நடந்தது என்பதை மிக மிக துல்லியமாக புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் சூரியனும் புதனும் சனியின் அமைப்பினால மிக கடுமையான ஒரு பாபத்துவ அமைப்புகளில் இருக்கிறார்கள் என்பதை சொன்னேன். இவர் ரெக்கமர ஆக மாட்டார்னு சொன்னேன். ஒரு அபூர்வமான ஜாதகமாக இருந்ததுனால பொதுவீடியாவாக பொதுவீடிய நேர்கள் அனைவருக்கும் இது புரிய வேண்டும் என்பதற்காக எப்போது விபத்து என்கின்ற ஒரு தலைப்பில் இந்த வீடியோ வருகிறது. அடுத்து இதே மாதிரியான சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டை நிரூபிக்கின்ற விதமாக இன்னொரு ஜாதக அமைப்பை பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.